வணக்கம், நான் அம்மு ஸ்வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நண்டு குழம்பு சாப்பாடோடும் சாப்பிட்லாம், நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பொரி அதோடு சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு பாருங்கள், நான் இந்த சைஸ் தான் வாங்கி வந்திருக்கேன். இதை பாருங்கள், இந்த சின்ன சைஸ் தான். இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு நான் வீடியோ ஃபுல்லாக போடல, ஆனால் பாதி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு தான் இருக்கும் நண்டு, சின்ன சைஸ் தான். அதனால் முழுசாகவே நம்ம போடலாம், பாதியெல்லாம் போட வேணாம். இந்த கொடுக்கு மட்டும் ரெண்டு இது இருக்குது பாருங்கள், அது மட்டும் தனியாக பிச்சுட்டு நான் போட்டிருங்க பாருங்கள். சின்ன சைஸாக இருக்கனால ரெண்டாக போடல, பாதியாக போடல நான். இந்த பாருங்க, நண்டு காமிக்கிறேன் பாருங்கள், சின்ன சைஸ் இது, அதனால் ரெண்டாக போடல. இந்த கொடுக்கு மட்டும் தனியாக பிச்சுட்டு, இந்த காலில் இருக்க நகை மாதிரி இருக்கும் அந்த விரலில், அது பாதி பாதியாக பிச்சுட்ருக்கேன். மேலே இருக்க ஓடு எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வாங்க நண்டு குழம்பு செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம். அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன் நான். தேங்காய் வந்து சின்ன முடி, அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா வதக்கி அரைக்க போகிறோம். நம்ம மிளகு பொடி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன், குழி கண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போடுறேன் நான், சோம்பு போட்டு தான் வதக்கணும், வதக்கி அரைக்கணும். சோம்பு பூண்டு பெரிய பல் பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், பெரிய துண்டு இஞ்சி, மூணு பெரிய வெங்காயம், மூணு பெரிய தக்காளி, எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதை வதக்கிடுங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இன்னொரு கடாயை வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வதக்கி அரைச்சி வச்சிட்டோம், அதனால் இப்போ வந்து நம்ம இது தாளிக்க வேண்டியது தான். விரிஞ்சி இலை ஒன்று எடுத்திருக்கேன், சின்ன பட்டை கடல் பாசி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். நம்ம நிறைய வேண்டாம், இது கரம் மசாலாலாம் போகிறதுனால இது போதும் நம்மளுக்கு. இது போட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் நான். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து அரைச்சது அப்படியே போட்டுருங்க. கொட்டிட்டு நல்லா வதக்குங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கனால நம்மளுக்கு பச்சை வாசனை அவ்வளோ வராது நம்மளுக்கு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு சும்மா வதக்கிட்டு நல்லா ரொம்ப மையெல்லாம் அரைக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு அரைச்சா போதும். நான் கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போடணும், பட்டை லவங்க போட்டதும் நான் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். இப்போ போட்டு அதோடு சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் வதக்கணும், வதங்கின அப்புறம் நம்ம வந்து பட்டை இது கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க, ரொம்ப மஞ்சத்தூள் தூள். கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் போட்டுருங்க. ஏன்னா பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கோம் நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் காரம் ரொம்ப இருக்கும், அதனால் இது போதும் நம்மளுக்கு. போட்டு இதோடு சேர்த்து அந்த வதக்கிடுங்க. அப்புறம் நண்டு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நண்டை வந்து அதில் போட்டுருங்க. எல்லா நண்டுமே போட்டுட்டு அதோடு சேர்த்து வதக்கிடுங்க. நம்மளுக்கு சீக்கிரம் செஞ்சிடலாம் அந்த குழம்பு, நண்டு குழம்பு. ஒரு நண்டுலாம் வேக லேட்டெல்லாம் ஆகாது, சீக்கிரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சோமா கடகடன்னு செஞ்சிடலாம். அப்படி நண்டு அப்படியே சேர்த்து அதோடு கொஞ்சம் அப்படியே ரெண்டு வதக்கு வதக்குங்க. அதோடு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு, ஏன்னா நம்மளுக்கு இதில் சரியாக நண்டு மட்டும் நம்மளுக்கு ரொம்ப இதுவாகாது, வதங்கிறதுக்கெலாம் டைம் கொடுக்க வேண்டியதில்லை. ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நம்ம மிக்சி அலசி வச்சுருக்க தண்ணியை அதிலே ஊற்றிடலாம். ஊற்றி அதையும் சேர்த்து கலக்கி விடுங்க. மிளகுத்தூள் லாஸ்டில் போட்டுக்கலாம் நம்ம. இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து அரை முடி தேங்காய், சின்ன தேங்காயெலாம் அரை முடி எடுத்து வச்சுருக்கேன். அதில் முந்திரி போட்டு அரைக்கணும்னா அரைச்சிக்கோங்க. நான் முந்திரி போடலை, வெறும்னா அது தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கேன். அரைசி அதுவும் அலசி ஊற்றிக்கோங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து கட்டியாக தேவைப்படும், சில பேர் வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு. நம்மளுக்கு கரம் மசாலா நம்ம எல்லாம் போடுறதுனால இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஒன்றேகால் ஸ்பூன் உப்பு போடுங்க, சின்ன ஸ்பூன் தான் ஒன்றேகால் போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து அளவாக ஊற்றிருக்கேன், உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாக வேணுன்னா நாங்கள் ஊற்றிக்கோங்க. இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இந்த இது சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்கும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா கலரி விடுங்க, ஒரு பத்து நிமிஷம் மூடி போடுங்க. நம்மளுக்கு ஒரு கால் ஹவர் ஆகும் அவ்வளோதான் வேகிறதுக்கெலாம், வதக்க தான் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும். இந்த பாருங்க, நம்மளுக்கு பத்து நிமிஷம் மூடி போட்டு தரங்க, நல்லா கொதிக்கும் பாருங்கள் குழம்பு. கொதிச்சோடனே நல்லா ரெண்டு கலரு கலரி விடுங்க. இப்போ தான் நம்ம பெப்பர் மிளகுத்தூள் போடலாம். இந்த பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இந்த அளவு இருக்க சொல்ல மிளகுத்தூள் போடுங்க. லாஸ்ட்டில் தான் மிளகுத்தூள் போடணும், எப்போவுமே ஃபஸ்ட்டு போட்டுடக்கூடாது. லாஸ்ட்டில் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ரெண்டு கலர் கலரி விடுவோம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கலரி விடுங்க.
தண்ணி வந்து நான் ஜாஸ்தி வைக்கலை, நான் கொஞ்சமாக அந்த தேங்காய் அரைச்சி ஊற்று அந்த ஜார் தான் அலசி ஊற்றிருக்கேன். நீங்கள் நிறைய ஊற்றுனா ஊற்றிக்கோங்க, இந்த நண்டு முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்குலாம் இறக்கிடலாம் போதும்னு இருக்குது, அதனால் பாருங்கள் என்ன பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இந்த தண்ணி இந்த அளவு தண்ணியாக இருக்குது பாருங்கள், ஏன்னா சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த அளவு இதுக்கு மேலே சுண்டவனா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். போட்டுட்டு முடிஞ்சிச்சு, நண்டு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதுலேயே போட்டுருங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் போடுங்க, நல்லா வாசனை நல்லாயிருக்கும். கொத்தமல்லி மட்டும் போட வேணாம், கருவேப்பிலையும் கொடுங்க, கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க குழம்பு பாருங்க. நண்டு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள். நண்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ போடணுன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சமையல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.